அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ பீபாஸ், சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று பிரம்மாண்டமாக மண்டல பூஜையானது நடந்து முடிந்து உள்ளது. இதனால் அங்கு ஏராளமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐயப்பனை தரிசனம் செய்தும் இருந்தார்களாம். அதுவும் தங்க அங்கையில் ஜொலிக்கக்கூடிய அந்த ஐயப்பனுடைய காட்சிகளும் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்து உள்ளது. எனவே சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று மண்டல பூஜையானது நடந்து முடிந்து உள்ளது. அது குறித்த பல சுவாரஸ்யமான தகவலோடு சேர்த்து தங்க அங்கையில் ஜொலிக்கக்கூடிய அந்த ஐயப்பனுடைய அபூர்வமான காட்சிகளையும் நாம பார்த்து தரிசனம் செய்யலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜையானது நேற்று நடைபெற்றதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்து வந்தார்களாம். நேற்றைய முன்தினம் ஐயப்பனுக்கு தங்க அங்கியானது அணிவிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகளானது செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்ட அந்த தங்க அங்கியுடைய அபூர்வமான காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. கார்த்திகை மாத பிறப்பு மண்டல பூஜை காலத்தை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய நடையானது கடந்த நவம்பர் மாதம் 15 தேதியே திறக்கப்பட்டு இருந்தது. தினசரியுமே பூஜைகளுடன் சிறப்பு வாய்ந்த நெய்யாபிஷேகம் உட்பட பல சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்று இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டும் இருந்தன. இந்த ஆண்டு கொரோனா குறைந்ததை அடுத்துதான் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன. தினசரியுமே 60,000 பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்து வருகிறார்கள். மண்டல பூஜைக்கு முன்னோடியாக தேவசம் போர்டு சார்பில் கற்பூர ஆலி பூஜையும் பார்த்தீங்கன்னா நடைபெற்று இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிகர நிகழ்ச்சியான மண்டல பூஜையானது நேற்று நடைபெறுவதையொட்டி தங்க அங்கியானது கடந்த டிசம்பர் 22 தேதி ஆரன்முளா பார்த்தஸ்வாரதி கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு வாகனத்தில் ஊர்வலமாக சபரிமலைக்கு கொண்டு வரப்பட்டு இருந்தது. அந்த தங்க அங்கிதான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 தேதி மதியம் பம்பை கணபதி கோவிலில் வந்தடைந்தும் இருந்தது. அங்கிருந்து மேலத்தாள முழங்க பக்தர்கள் தலை சுமையாகவே தங்க அங்கிய சன்னிதானத்திற்கு கொண்டு சென்றார்கள். பின்னர் டிசம்பர் 25 தேதி மாலை 5:30 மணிக்கே சன்னிதானத்திற்கு வந்து சேரக்கூடிய தங்க அங்கிக்கு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் சார்பில் சிறப்பான வரவேற்பானது அளிக்கப்பட்டும் இருந்தது. பின்னர் 18 படிக்கு கீழ்த்தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு மற்றும் மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூத்திரி ஆகியோரிடம் தங்க அங்கியானது ஒப்படைக்கப்பட்டு இருந்தது. தொடர்ந்து 18 படி வழியாக கொண்டு செல்லப்பட்டு தங்க அங்கியானது மாலை சரியாக பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு இருந்தது. அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் நம்ம பார்த்து தரிசனம் செய்து இருந்தோம். தொடர்ந்து அலங்கார சிறப்பு தீபாராதனை அனைத்துமே நடைபெற்றும் இருந்ததுங்க. பிறகு வழக்கமான பூஜைகளுடன் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கோவில் நடையானது அடைக்கப்பட்டு இருந்தது. மீண்டும் பார்த்தீங்கன்னா நேற்று அதிகாலை 3:30 மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டு வழக்கமாக பூஜைகள் அனைத்துமே நடைபெற்றும் இருந்தது. தொடர்ந்து காலை 11 மணிக்கு நடைபெறுகின்ற கலாபிஷேகத்திற்கு பிறகு 11:55 முதல் மதியம் 1 மணி வரைக்குமே மண்டல பூஜையானது நேற்று அங்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. அதைத் தொடர்ந்துதான் நடையானது அடைக்கப்பட்டு பின்னர் மாலை 4 மணிக்கு நடையானது திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் முடிந்த பின்னர் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா கோவில் நடையானது சாத்தப்பட்டும் இருந்தது. மண்டல பூஜையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலையில தரிசனம் செய்து கொண்டும் இருந்தார்களாம். மண்டல பூஜையானது முடிந்தவுடன் ஹரிவராசனம் பாடி நேற்று இரவு கோவில் நடையானது அடைக்கப்பட்டது. மகர விளக்கு பூஜைக்காக ஐயப்பன் கோவிலானது நடை மீண்டும் வருகின்ற டிசம்பர் 30 தேதி மாலை 5 மணிக்கு தான் திறக்கப்படுமாம். அன்றைய தினம்தான் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதியை வழங்கப்படுமாம். தொடர்ந்து டிசம்பர் 31 தேதி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். பிரசித்தி பெற்ற மகர விளக்கு பூஜை மற்றும் மகர ஜோதி தரிசனமானது அடுத்த மாதம் அதாவது 2022 ஜனவரி மாதம் 14 தேதியானது மகர ஜோதி தரிசனமானது நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஐயப்பன் கோவிலில் பக்தர்களுடைய கூட்டமானது நேற்று அலைமோதி இருந்தது. கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் உள்ள பக்தர்கள் மட்டுமே ஐயப்பன் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டும் வருகிறார்கள்.
மேலும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்கு பிறகு ஹரிவாசனம் பாடி நடையானது அடைக்கப்பட்டு இருந்தது என்பது நம்மில் பலருக்குமே தெரியுங்க. மகர விளக்கு பூஜைக்காக வருகின்ற 30ஆம் தேதி மாலை சரியாக 5 மணிக்கு தான் மீண்டும் ஐயப்பனுடைய நடையானது திறக்கப்படுங்க. 31ஆம் தேதி முதல் பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்படுவார்கள். மேலும் நேற்று கலசாபிஷேகத்தை தொடர்ந்து மண்டல பூஜையானது தொடங்கிய போது ஐயப்பன் தங்க அங்கியில பக்தர்களுக்கு காட்சியளித்து கொண்டே இருந்தார். அந்த ஒரு அபூர்வ காட்சிகளை தான் நாம இப்போது பார்த்து தரிசனம் செய்து இருந்தோம். தங்க அங்கியில ஜொலித்த ஐயப்பன தரிசனத்திற்காக இருமுடி கட்டுடன் திறந்து இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம் முழங்க வழிபாடும் செய்து கொண்டு வந்தார்கள். கொரோனா கட்டுப்பாடுகளால பக்தர்கள் சுவாமியை தரிசிக்க ஆன்லைன் முன்பதிவு முறையானது அமல்படுத்தப்பட்டு இருந்தது. முதலில் தினமுமே 25,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அப்போது சொல்லப்பட்டு இருந்தது. பின்னர் 45,000 பக்தர்களாக உயர்த்தப்பட்டதோடு உடனடி முன்பதிவு முறையும் கொண்டு வரப்பட்டது. இதைத் தொடர்ந்துதான் மண்டல பூஜையை ஒட்டி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு தினசரி பக்தர்களின் எண்ணிக்கையை திருவிதாங்கூர் தேவஸ்தானமானது உயர்த்தியிருந்தது. கடந்த வாரம் முதலே பார்த்தீங்கன்னா தினசரி 60,000 பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லலாம் என உத்தரவிடப்பட்டு இருந்தது. அதன்படி பக்தர்களும் ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு வந்தார்கள். மேலும் 41 நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜை காலமானது நேற்றுடன் நிறைவுக்கு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 41 நாட்களுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்து வந்தனர். சபரிமலை சன்னிதானத்தில் வைக்கப்பட்டு இருந்த காணிக்கை உண்டியல்கள் நிரம்பி வழிந்தன. மேலும் மகர விளக்கு பூஜையானது நடைபெறும் அதே நேரத்தில் அருகில் உள்ள பொன்னம்பலம் வேட்டில மகர ஜோதி தரிசன நிகழ்வானது நடைபெறும். அப்போது சபரிமலை ஐயப்பனை ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதாக ஒரு ஐதீகம். ஆகவேதான் மகர ஜோதி தரிசனத்துக்கான பக்தர்களுடைய கூட்டமானது அப்போது அலைமோதும் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. மேலும் அடுத்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி வரைக்குமே நடையானது திறந்து இருக்கும். டிசம்பர் 30ஆம் தேதியும் ஜனவரி 20ஆம் தேதியும் பந்தல அரண்மனை குடும்பத்தினரின் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆச்சார சடங்குகள் நடப்பதால அன்று பக்தர்களுக்கு தரிசன அனுமதியானது இல்லை என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இடைப்பட்ட நாட்களில் வழக்கம் போல தினசரி 60,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய திருவிதாங்கூர் தேவசம் போர்டானது அனுமதி வழங்கியுள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி சபரிமலையில மகர ஜோதி தரிசனமானது நடக்க உள்ளது. இதனால பொன்னம்பலம் மேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியக்கூடிய மகர ஜோதி தரிசனத்திற்கு இன்னும் பக்தர்கள் வருகை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலானது மற்ற கோவில்களைப் போல எப்போதுமே அந்த ஐயப்பனுடைய கருவறையானது திறந்து இருக்காது. மண்டல பூஜைக்காகவும் மாதாந்திர பூஜைக்காகவும் மட்டும்தான் சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய நடையானது திறந்து இருக்கும். மற்ற நேரங்களில் நடையானது மூடப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் தியான கோலத்தில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அப்படி நடையானது மூடப்பட்டு இருக்கும்போது இந்த ஐயப்பனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் பார்த்தீங்கன்னா சித்தர்களும் தேவர்களும் வந்து செய்கிறார்கள் என்றெல்லாம் பலருமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த கருவறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மர்மமான அதிசயங்கள் நடந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அதாவது பூஜைகள் அனைத்துமே முடிந்த பிறகு இரவு நடையானது சாத்தப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் வரைக்குமே அந்த கோவிலுடைய நடையானது திறக்கப்படாமல் இருக்கும்போது அப்போது ஏற்றி வைத்த தீபமானது அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கக்கூடுமாம். இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானது அங்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதே போலதான் ஐயப்பனுடைய ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜமும் இன்னொரு கையில் தண்டமும் இருக்குமாம். ஆனால் இந்த இரண்டு பொருட்களுமே கோவிலுடைய நடையானது திறந்து பார்க்கும் போது மாறி இருக்குமாம். அதாவது வலது கையில இருக்கக்கூடிய ருத்ராஜமானது இடது கைக்கும் இடது கையில இருக்கக்கூடிய தண்டமானது வலது கைக்கும் மாறி இருக்குமாம். இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானது இன்றளவுக்குமே நடந்து கொண்டு இருப்பதாகவும் ஒரு சிலரால் சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது ஐயப்பன் உயிரோடு அங்கு சிலை ரூபத்தில் காட்சி கொடுத்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்படி அவங்கவுங்களுக்கு உரிய தனிப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலையும் நம்பிக்கையின் அடிப்படையிலையும் இது போன்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் தங்க அங்கி தரிசனத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.
எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.